ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 10/6/2019 விகாரி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. அதிகாலை 2:33 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பூரம். மாலை 4:15 பின்பு உத்திரம். நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 to 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 to 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 to 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழ தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு திரிகோண ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருப்பு முனைகளை சந்திக்க முடியும். பொறுப்பான பதவிகள் உருவாகும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். பயணங்கள் மூலமாகவே பணவரவு பெருகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொள்ளு சாதமும் குல்கந்தும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. ரசிப்பு தன்மையும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கும் கவிதை எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களும் எதிர்பாராத வாய்ப்புகளும் அதிகபட்சமாக அயல்நாட்டு பயணங்கள் அமையக்கூடிய சிறப்பும் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆகாரத்தில் அருகம்புல் சார் சேர்த்துக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகமாகும். இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது அல்லது புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகிறது அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகிறது. இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் இன்றைய நாளில் இனிதாகவே நடக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. மண்ணையும் பெண்ணையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான மேன்மைகள் நிச்சயமாகவே அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்யு. கௌரவ வாழ்வையும் கடன் இல்லா வாழ்வையும் நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபாபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, அதாவது உழைப்பு அப்படிங்கிறத விட உட்கார்ந்த இடத்திலேயே உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும். அரசியல் ரீதியான ஆதாயங்களையும் பெற முடியும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுடைய சொந்த தகுதி மிகுதி யாவதை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புதியன புகுதல் என்ற பழமொழிக்கு ஏற்ப புதிய நல் எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு. அழகான தோற்றத்தையும் ஆடம்பர வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று ராசி அதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய மனசில் நியாயமாக நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்துமே இன்றைய நாளில் நடக்கும். உள்ளம் விரும்பியதையும் இல்லம் விரும்பியதையும் நடத்தி காட்டக்கூடிய நன்மைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உத்தியோகத்தை இழந்த ஒரு சில மனுஷாளுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனச்சநல்லூர் பூமிநாத சுவாமி, அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமான செயல்பாட்டால் நிம்மதி பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அரசாங்க ரீதியாக அதிகாரமான சூழ்நிலைகளும் ஆதாயமான நன்மைகளும் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மகாதேவியை வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காபி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. முன் கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சகல விதமான சௌபாக்கியங்களும் ஓரளவு வரக்கூடிய தகுதிகள் மிகுதி
மிகுதியாகும். புதிய பூமி அல்லது இடம் வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நல்ல பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மங்கள இசையை மனதார கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் வெங்காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சனி பகவானும் சப்தமஸ்தானத்துல புதன் பகவானும் அமர்ந்து ஒன்றுக்கொன்று சரி சப்தமா பார்வையாக பார்க்கறதுனால ஆசிரியர் சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகம் இன்றைய நாளில் நல்ல விதத்துல அமையும். ஏற்கனவே ஆசிரியர் உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக வேலை வாய்ப்பை இழந்தவர்களுக்கு இன்றைய நாளில் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆட்டோ சம்பந்தப்பட்ட அதாவது டிரைவிங் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இஷ்ட தெய்வ திருநாமத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZF. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதாவது சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சிம்மத்தில் சந்திரன் இருந்தால் சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு அதிகாரமும் ஆள்பலமும் பணபலமும் மிகுதியாகும். உறவுகள் மத்தியில் கடந்த காலங்களில் இருந்த மனக்கசப்புகள் விலகும். நட்பு வட்டத்தில் பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GJ. வலிமையான செயல்களை எளிமையாக செய்து காட்டக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த வாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவங்க சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சிம்மத்தில் சந்திரன் அதாவது சிம்ம சந்திரன் இருக்கிறது அதுவும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகாரங்கள் அதிகமாகும். பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறையும் ஆர்வமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோபலமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பாக்கி தொகைகள் சங்கடமில்லாமல் வசூலாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OU. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனு தைரியமும் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் மிகுதியாகும். கனத்த இதயத்தோடு கணவன் நகை வாங்கி தர்றார் அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தாயாரின் ஆலோசனையை
தட்டாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகலந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம். ஓம் வரிஷ்டாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் வரிஷ்டாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.